இல்லை ஷடோஸ் ஏற்கனவே தம்பெனியில் பார்த்துருப்பீங்க என்ன ஆயிடுச்சுன்னு. ஓகேங்களா, நம்ம அந்த வீட்டை தான் அங்கே போட போகிறோம். சரி ஓகே ஷடோ, என்ன ஆயிடுச்சு வண்டிக்கு? நம்ம மூணு நாள் போடாமல் இருக்கிறீங்க, வண்டி மூணு நாள் ஆக்சிடென்ட் ஆகி நின்றுக்குது, இப்போ வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது நீ கேட்பீங்க. அதை வீட்டை நான் லாஸ்ட்டில் போடுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வண்டி எத்தனை போயிருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சிங்க. நீங்கள் வண்டி எடுத்து கீழே விழுந்தாலே ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் கீழே ஊ ஏதோ பேர் பார்ட்ஸ் போனாலே வந்து கால் பண்ணுறேங்க போலீஸுக்கு. இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலே ஃபோன் பண்ணுறேங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து அது ஒரு சேஃப்டிக்கு இருக்கும். நம்ம வந்து பேர் பார்ட்ஸ் எதுனா போயிடுச்சு ஊஞ்சிச்சு அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ்காரங்க ஃபோன் பண்ணுறேங்க. இப்போ இன்சூரன்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது இருந்தாலும் இருக்கும். ஓகேங்களா, ஃபோன் பண்ணுறேங்க. இதை கற்றுது வந்து ஏன்னா ஃபோன் பண்ணாமல் விட்டிங்கன்னா எல்லாம் போலியும் நம்ம மேலே தான் வந்து உயிரும், எல்லா ஃபால்ட்டும் நம்ம மேலே தகுறப்போலாம் காட்டுவாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நான், அங்கே இங்கெல்லாம் அழிஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி கொடுத்தாச்சு ஸ்டோர்மில். நம்ம வந்து இவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுங்க, இன்சூரன்ஸுக்காரங்கிட்ட இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறவங்ககிட்ட கூட நம்ம எஸ்டிஆர் காப்பி வாங்கியாச்சு, அவங்கள நம்ம வாட்ஸ்அப் கூட பண்ணியாச்சு. நீங்கள் எங்கே போனாலும் வந்து சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க. ஜாக்கெட் போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அதுதான் என் கையை ஃபுல்லாகவே காப்பாற்றிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த க்ளவுஸ் நிலைமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேல் இதில் பார்ப்பீங்க. ஓகேங்களா, பாருங்கள் இப்படிலாம் கையை இருக்குதுன்னு, இந்த கை க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு. அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து ஒரு மெலிசான டிஷர்ட் தான் போட்டு போனேன். மெலிசுன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதில் தான் உடம்புல கொஞ்சம் அது நான் கொஞ்சம் தடிப்பான துணியோ ஏதோ போட்டுக்கோன்னு அதை காயக்குறாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஷூ போட்டுக்கோங்க, வண்டி ஏற்றாலு பைக் ஏற்றாலே அது மாதிரி கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. அந்த இங்கே போடுவோம் பார்த்தீங்களா, இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வரும் கை, இது வரைக்கும் வரும். அது பிளாக் கலர் க்ளவுஸ். ஓகேங்களா, ஹேண்ட் க்ளவுஸ் தான் அதுவும் சொல்லுவாங்க, ஃபுல் க்ளவுஸ்னு. அதுவும் வாங்கி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் தெரிஞ்சிருக்காது, பட் தெரிஞ்சிருக்கும், அடிபட்டிருக்கும். இப்போ போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள், இப்படி நான் பேசியிருப்பேன்னு. அப்போ நான் கட் பண்ணி தான் போட்டிருந்தேன், ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் கை இங்கெல்லாம் இங்கெல்லாம் அடிபட்டுறதுனால காட்டுறது நான் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பாருங்க சடோஸு. இல்லை சடோஸு, நம்ம வண்டி இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. எஸ் என்ன சடோ, இப்போ ஒரு இதுவாக சொல்கிறேன்னா அனங்க பண்ணுறது நடக்கணும்னு வந்துச்சு. ஏதோ காட் பிளஸ்னால் நம்ம தப்பிச்சோம். என்னென்ன அடிலாம் பார்த்துருப்பீங்க வண்டியில் ஓகேங்களா, இல்லை இதுக்கு அத்து தான் போடணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, எனக்கு என்ன அடினா வந்து இந்த விரலில் பார்த்துருப்பீங்க, இந்த விரலில் அடி நம்ம அதுக்கத்துது, இந்த விரலில் அடி அதுக்கத்துது வந்து இந்த விரலே அடிங்க, தெரியும் நினைக்கிறேன் இந்த விரலே அடிங்க. அதுக்கடுத்தது இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் அடி, இங்கே அடி அவ்வளோதான். அதுக்கடுத்தது இங்கே தெரியும் இங்கே, அதுக்கடுத்தது இங்கே, அதுக்கடுத்து மைனரான அடி வந்து இங்கே தாங்க கொஞ்சம். அதுக்கடுத்து காலில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல மொத்தம் அடிங்க, பாருங்கள் காட்டுறேன். இது எதனால் நான் வந்ததுன்னு ஆக்சிடென்ட் சொல்கிறேன் இருங்கக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே போடுறது எதுங்க க்ளவுஸு, அதை நம்ம இங்கே போடுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த க்ளவுஸ் வண்டி போடுறது இங்கெல்லாம் செம்மையாக தேஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ அங்கெல்லாம் தட்டி விட்டு தான் வந்தேன் நான் மண்ணெல்லாம், அதனால ஒரு மாதிரி எடுத்து வரேன். இங்கே அதுக்கடுத்து நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் சுத்தமாக போயிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இது வந்து ரொம்ப அடிப்படுறது இந்த இந்த ஒரு விரல் காயம். ஓகேங்களா, இந்த கை காணுது. அதுக்கடுத்தது இந்த கைங்க மரடின் கை இது.
இது ஃபுல்லாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடுது பாருங்கம்மா. இந்த கையில் அடிப்பட வழியுது, இங்கே இங்கே பார்த்துக்கிட்டு நம்ம ஷூ பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அந்த ஷூ சுத்தமாக போயிடுச்சு. தோசை அட்ரஸ்ஸு, இங்கே ஒரு அடிஸ் அட்ரஸ்ஸு பார்த்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அடி அதுக்கடுத்து இந்த நம்பர் பிளேட்லாம் இங்கெல்லாம் அடி, அதுக்கடுத்து இது இங்கே அடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டேரிங் இங்கே வீரில் விடுது பாருங்கள், ஒரு அடி. அது டேங்கே போயிடுச்சு சார்ஸு, தெரியும் நேம் பார்த்தாலே. அதுக்கடுத்தது இந்த பொட்டேட்டோ வரும் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே கேலி. இது ஆக்சுவலி இங்கே வரும், இங்கேயோ இல்லை இங்கேயோ இங்கேயோ வரும்னு நினைக்கிறேன். இங்கே ரெண்டு சைடில் எது எதாச்சுன்னா வரும். இது ஃபுல்லாக போயிடுச்சு, இது எல்லா வாடி இது வாங்கிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து மைனரான அடி, சின்ன அடிங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த மொபைல் ஓட்டர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் போயிடுச்சு. இந்த இது அதுதான் சாடுச்சு நம்ம வண்டியில் அடி, வேறு எதுவுமே இல்லை சாடுச்சு. நம்ம ஸ்பீடாக போயிருந்தோம்னா நேற்றுக்கு இந்த வண்டி இதுவாக இருக்கணும் இல்லை. இந்த இங்கெல்லாம் அடி, அந்த இந்த ஹேண்டில் பாரில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இதில் மாதிரி இதில் பாருங்கள் ஷூ போட்டுக்கோங்க. எப்பவுமே வண்டிக்கு போனாலே பைக் ஏற்றாலே ஷூ போட்டுக்கோங்க பாருங்கள். எத்தனை லேயர் வருது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இப்போ பார்த்தா நாலு லேயர் கிட்ட வருது. அப்படி இருந்தோம் ஷார்ட்ஸு போட்டிருந்தேன், இப்படி இருந்தால் பாருங்கள் ஷூ கதி. இல்லை சார் சார், அதுக்கு அத்து இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அப்படி கிராக் விட்டுக்குதுங்க. ஆக்சுவலி இது வந்து இங்கே வரும், இதில் வரும், இது கிராக் விட்டுக்குது, கிராக் விட்டல ஃபுல்லாக ஒஞ்சிக்குது. அதுக்கடுத்து இங்கே தெரிஞ்சு நிற்குது. ஓகே இது வந்து கொஞ்சம் இப்படி வரும் டைரு. அந்த மொபைல் ஓட்டர் வரும் வச்சுக்கிட்டுங்க வேறு. இதுதான் வந்து நம்ம இடுப்புக்குள்ளது பார்த்தீங்களா, இடுப்பு மேலே இதுதான் கீறி இருக்கும். இந்த மொபைல் ஓட்டர் தான் கீறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தா தெரியும் எல்லாம் சரியா நடிங்க. நம்ம 9 இப்படி நிற்கிறத பார்த்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை சார் பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியும் நம்ம நிலைமை அப்படின்னு ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நம்ம 10 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம 11 எத்தனை போய்ட்டு நம்ம வண்டி எத்தனை பேர் ஸ்டோர்ரூமில் கொடுத்துட்டோம், ஸ்டோர்ரூமில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு வந்து அவங்க வண்டி வாங்கி உள்ளே வச்சுக்கினாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது போல் சிஎஸ்ஆர் காப்பிலாம் வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ்காரங்க மட்டும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, இன்சூரன்ஸ்காரங்க மட்டும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வச்சுனாங்க. ஸோ வந்துட்டோம் 12 ஃபோன் பண்ணாங்க, இது போல் சிஎஸ்ஆர் காப்பி வேணும்,
அப்படின்னு. அதுவும் எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா வந்து சாயங்காலம் அதுவும் ஃபோன் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம ஓகே நம்ம வந்து நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். அவங்க எதுவுமே சொல்ல போய் கேளுங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி அவ்வளோ சரியாக தெரியாததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் 13ஆம் தேதியே போயிட்டோம். 13ஆம் தேதி வந்து சரி போலீஸ் ஸ்டேஷன் தானே சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குடல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அவங்க வந்து இங்கே வராது அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த டிராஃபிக்கோ இதில் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க, ரோட் போலீஸ்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. அது ஆஃபீஸ் வந்து அங்கே சொன்னால் மஞ்சாம்பாக்கம் கிட்டே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ எங்களை சரி நாங்கள் அங்கே போய் தேடி போகும்போது போலீஸ்காரங்கள தான் நம்ம கேட்டோம், அவங்களும் கரெக்டாக வழி சொல்லிட்டாங்க. வழி சொல்லிட்டு எத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம். உள்ள போயிட்டு நீங்கள் வந்து 3 நாள் கழிச்சு வந்து சொல்லிக்கிறீங்க, 4 நாள் கழிச்சு சொல்லிக்கிறீங்க, எதை வச்சு நாங்கள் கொடுக்குறது எல்லாம் பக்கமாக பேசிக்கலாம். சிஎஸ்ஆர் காப்பிலாம் வாங்கி கொடுத்தாச்சு நம்ம வண்டிக்கு, வண்டி நம்ம தனியாக இருந்தாலும் ஒரே பேச வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நான் ஏன் பேசாமல் தான் ஒரு பிரச்சனை வருமோ சொல்லலாம் பேசாமல் இருக்கும். வண்டி நம்ம கையில் வட்டோம், நம்ம மோட்டர் பிளாக்கிங் பண்ணும்போது அதில் பற்றி நம்ம பேசிட்டு போகலாம். பார்க்கலாம் சார் விஷயம் என்ன பண்ணுறதுன்னு. ஓகே என்ன பண்ணணும் பார்க்கலாம். இதுக்கடுத்து வந்து நம்ம வண்டி ஸ்டோர் ரூமில் விட்டு இனி டேட் வந்து 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி அக்டோபர் செப்டம்பர் 6ஆம் தேதி இன்றைக்கி வண்டி விட்டு 27 நாள் ஆகுது, 27 டேஸ் ஆகுது. இன்னும் நம்ம 90ல் வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம எத்தனை பேர் நம்ம 8ஆம் தேதி கொடுத்தோம்னா 3 நாள் முன்னாடி டே கொடுத்துறோம் நாங்கள் சிஎஸ்ஆர் காஃபி. 3ஆம் தேதி எத்தனை பேர் கொடுத்துறோம், 3ஆம் தேதி வந்து நம்ம வண்டியை வந்து உள்ளே தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதனால் நான் பார்க்கவே போகல வண்டிங்களை. 8 நாள் வந்து சரி 3 நாள் முன்னாடி போய் 3ஆம் தேதி பார்க்க போகும்போது வந்து நம்ம வண்டி அங்கே நின்றுது. சரி வேணா பண்ணுறது சீரம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுங்கச்சி அப்படின்னு. நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்காரர்கிட்ட இது பண்ணுங்கள், கேளுங்க எப்போ எப்போ எப்போன்னு இது பண்ணுங்க, ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருங்க அப்படின்னாரு. சரி ஓகே. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் ஏற்கனவே ஹெட்லைட்லாம் போயிருந்தது, அதுவும் ஒரு 13,000 ரூபாய் கிட்ட வரும் டேங்க்கு. என்னென்னா நினச்சேன்னா ஒரு 20 அப்படியே தான் ஒரு 30 வரும்னு நினச்சேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட போயிடுச்சு, 60,000 ஆகுதுங்க நம்ம வண்டி ஃபேர் பார்ட்ஸ் மட்டும். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் தடவை நினைக்கிறேன், 60,000 ஆகுது நம்ம ஃபேர் பார்ட்ஸ் மட்டும். அதாவது ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே மாற்றுறாங்க, ஹெட்லைட்டு அந்த ஓடாமீட்ரு டேங்க்கு, அதுக்கு அடுத்து அந்த சஸ்பென்ஷன் மாற்றுறாங்க, அம்மா வந்து அந்த அலாய் வீல் மாற்றுறாங்க, அதுக்கு அடுத்து இன்ஜின் அந்த குடிகிற அந்த இது மாற்றுறாங்க, ஃபுல்லாக மாற்றுறாங்க. அதாவது ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே புதுசாக மாற்றுறோம். ஓகே இதே வந்து வண்டியோட முக்கால்வாசி ரேட்டு வருதுங்க, முக்கால்வாசியில் கால்வாசி ரேட்டு வருது, 60,000 ஆகுது. வண்டி ரேட்டு ஒரு ஓடனா வந்து 230,000 ரூபாய் அப்படிங்களா. இஎம்ஐலாம் போட்டு அது ஒன்றில் 280,000 ரூபாய் வருது இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து. சும்மா வண்டி ரேட் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன் நான். இதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து எப்படின்னு எனக்கு இருந்து பாருங்கள். நம்ம 90ல் பார்க்குறதுக்கு ஒரு மந்த்லாம் மாறியாச்சு சேட்டஸு. நீ டேட்டு நீ காலையில் ஒரு 9:30 போச்சுன்னு இருக்கிறேன் வீடியோவை நான். சரி நம்ம இன்றைக்கி போட்டாகணுமே, இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம வீடியோ போட்டாகணுமே சொல்லிட்டு நீங்கள் நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ 11:00 பார்ப்பீங்க. சார் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பில் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சார். சார் இப்போ தான் புரியுது அந்த டிடிஎஃப் நிலைமை என்னன்னு. இப்போ 2,00,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்குனது, எல்லா வண்டியும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், வண்டியும் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் உட்காந்துச்சி, ஆ போலீஸ் வண்டியும் போய் கையெல்லாம் ஒடிஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, அதாவது அந்த ஜெயிலில் போயிட்டு வந்துக்கிறாங்க. வெளியே வந்துட்டாங்க, பட் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு இப்போதான் புரியுது. ஏன்னா வந்து வண்டி விட்டு பிரிஞ்சு, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு, எங்கே அதாவது அறிமுகமே போகாத இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்போ எப்படி இருக்கும். லைசன்ஸை வேறு இது பண்ணிக்கிறாங்க வேறு, ரொம்பவும் அநியாயங்க இதெல்லாம். எப்படி நான் சொல்கிறேன்னா வந்து லைசன்ஸ் எடுத்துக்க அதுதான் உங்கள் கரியரு. ஏன்னா வந்து மழை செம்மையாக பெய்ய போகுது, ஏன்னா இப்போ மழை தான் பெஞ்சுட்டு இருக்கு கொஞ்சம் ஓகேங்களா, தூத்தில் போட்டுருக்குது, அதனால் வானம் செம்மையாக மின்னுது. லைசன்ஸ் தாங்க எல்லா மோட்டர் பிளாக்கர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் வேணும், நார்மல் மேனுக்கு அதான் வேணும். ஏன்னா வந்து நம்ம வெளியே அங்கேனா போகிறோம் ஒரு அர்ஜென்ட்டு நிறுத்தி அப்போ என்ன பண்ணுவாங்க,
எல்லாருமே வந்து ஒருத்தர் சார்ந்து இருக்க முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு தனி ஒரு லைசன்ஸ் இருந்தால் தானே. இப்போல்லாம் பைத்தியக்காரங்களாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது இவங்ககிட்ட வந்து அந்த அதிகாரமும் ஒரு இதனால் இவங்க எதனாலும் பேசலாம், எதனாலும் பண்ணலாம் போல் இருக்குது. ஓகே சார், கேர்ஃபுல்லாக இருங்க, நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் முக்கியமாக போட சொல்கிறேன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட TN37 சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது பைக்கர்ஸ்னு, ஓகேங்களா. அவர் பேர் வந்து கிச்சனோ ஏதோ அவர் பேர் வந்து வருது, ஓகேங்களா. அவர் வந்து கையை பார்த்துருப்பீங்க, TN390 ஒரு நியூ மாடல் வண்டி ஓட்டிருப்பார், ரேசண்டாக இருக்கும். அவர் கை க்ளோஸ் போடாதனால வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்கும் கை சொல்லிருப்பார். அவர் குடும்பமும் நம்ம வந்து பேர் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது வந்து அதனால தான் எப்பவுமே கை க்ளோஸ் போட சொல்கிறேன். அவர் வந்து ஜாக்கெட் போட்டிருந்தாலும், அதாவது ஃபஸ்ட் லெவல் ஜாக்கெட் தான் போட்டிருப்பாரு, செகண்ட் லெவல் ஜாக்கெட் நம்ம போட்டுக்கோங்க. காசு இருக்கிறவங்க காசு இல்லைனாலும் ஃபஸ்ட் லெவல் ஜாக்கெட் வாங்குறது பதிலாக கொஞ்சம்னா கொஞ்சம் காசு எடுத்து வச்சு செகண்ட் லெவலில் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து ஹேண்ட் க்ளோஸ் அது வரைக்கும் போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து எது வாங்குறீங்க இல்லையோ ஹேண்ட் க்ளோஸ் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா கையை தான் நம்மளுக்கு எல்லாம். ஸோ அதனால் சொல்லுங்கள் கஷ்டம். அந்த வீடியோ போய் பாருங்கள், நம்ம ஸ்டோர் மூலம் வண்டி எப்படி நின்றுன்னு அதுதான் நம்ம ஃபைனலாக இருக்கும். ஸோ பாய் பாய் சார், பாய்.